என்னன்னா ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கும் 12 கல் வெளியாகும், டெலிவரி ஆகிட்டே இருக்கும். அதாவது 2 செகண்டுக்கு என்னன்னா மிஷின் கம்பெனி முடிஞ்சிருச்சு. ஆனாலும் எங்களோட லேபர் நினைச்சோம்னா என்ன ஏதாவது கோல்டு நெட் எதுவும் லூஸா இருக்கா, அதோட எதுவும் தேஞ்சிருக்கா. இந்த வண்டியோட ஸ்பெஷல்னா இது கிரெயின். இது என்ன செய்யணும்னா ஆள் லோடிங் தேவையில்லை, அதாவது மேன் பவர் வச்சு லோட் அடிக்கணும் அவசியம் இல்லை, டிரைவர் ஒரு ஆள் போதும். இதால் என்ன செய்ய முடியும்னா வேஸ்டேஜ் அது ஒரு டிசிடபிள்யூ பிளாக் சொல்லுவாங்க. சரி, அது டிசிடபிள்யூ பிளாக் தான், அது அந்த ஃபேக்டரியோட வேஸ்டேஜ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நடுவக்குறிச்சிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கிற ஹிமாலயன் ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் சிமெண்ட் செங்கல் செய்கிற இடத்துக்கு தான் போயிருக்கோம். இந்த கம்பெனி வந்து ஒரு 10 வருஷமாக நல்லபடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபேக்ட்ரியில் சிமெண்ட் செங்கல் எப்படிலாம் தயாரிக்கிறாங்க, அதுக்குண்டான ப்ராசஸ் என்னென்னங்கிறத வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இந்த கம்பெனியை பற்றி ஃபுல் டீட்டெயில் நண்பர் அப்துல்லா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சு நம்மளுக்கு விளக்கமாக சொன்னார். வாங்க அப்படியே 1 பை 1 பார்க்கலாம். இது என்னென்னா எம்சாண்டோட வேஸ்டேஜ் அது ஒரு டிசிடபிள்யூ பிளாக் சொல்லுவாங்க. சரி, அது டிசிடபிள்யூ பிளாக் தான், அது அந்த ஃபேக்டரியோட வேஸ்டேஜ். இது வந்து பவர் பிளான்ட் என்எல்சி தெர்மல் இதுலேருந்து வர தூத்துக்குடி பவர் பிளான்ட்லேருந்து வர பவர் பிளான்டோட, அதாவது இதோட மெயினே இதுதான். இதை வச்சு தான் நம்ம ப்ரொடக்ஷனே பண்ணுறோம். ஃப்ளையாஸ் பிரிக்ஸ்னால் இதுதான் அந்த ஃப்ளையாஸ். இந்த ஃப்ளையாஸ் பிரிக்ஸுங்கிறது இதுதான் இதோட மூலப்பொருள். இதை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், அந்த பிரிக்ஸோட தயாரிப்பே இருக்குது. அதுபோக டஸ்ட்டு டஸ்ட்டுங்கிறது க்ரஷர் பொடி இருக்குல்ல, இந்த பாறையோட பொடி, இது மூணு தான். இதோட மெட்டீரியல் கலக்கிறது இந்த மூணு தான். இது ப்ளஸ் சிமெண்ட்டு தான் அதிகப்படியான செலவாகிறது. இந்த ஃப்ளையாஸும் இந்த டஸ்ட்டும் சிமெண்ட்டு. ஆனால் அதில் குவாலிட்டி ரீதியாக அதில் எதுவும் சேஞ்ச் ஆகுமா நிறையா? அதாவது இந்த ஃப்ளையாஸ் வர்றதுல ஃப்ளையாஸில் என்னென்னா அவங்க அங்கே உள்ள வெளிநாட்டுக்குள்ள கறி எடுத்தானே இவங்க செய்கிறாங்க. சரி, ஆனால் சில என்எல்சி சில என்எல்சி தெர்மல்குள்ளது நல்லாயிருக்கும். சில என்எல்சி சாம்பிள் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும். அவங்க கல்லில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், கலர் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு நாள் ஒயிட்டாக இருக்கும், கல் ஒரே மாதிரி இருக்காது எப்போவுமே. இல்லை, நீங்கள் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது? ஆமாம், சிமெண்ட்டை வச்சு தான் நாங்கள் கணக்கு குவாலிட்டி. அதாவது இதை ஃப்ளையாஸ் எப்படின்னா அதுக்காண்டி சிமெண்ட்டை நாங்கள் கூட்டிக்குவோம். சரி, அது ஃபஸ்ட்டே எடுக்கும் போதே முத நாள் எடுக்கும் போதே தெரிஞ்சோம் இது எப்படி இருக்குங்க. அதனால் அது அப்படியே ஓட்டாங்க. இல்லை, இது இப்படி ராவ வெளியிலே போட்டிருக்குறீங்களே, இது மழை பெஞ்சா அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, அப்படியே இருக்கும். பேனு இதில் என்னென்னா டஸ்ட்டு எம்சாண்ட் கருவி எல்லாத்தையும் கலந்து இந்த கன்வேயர் வழியாக இருந்துச்சுன்னா நிறைய கல் மிஷினை போவோம். இந்த மிஷினோட ப்ராசஸ் என்னென்னா ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கும் 12 கல் வெளியாகும், டெலிவரி ஆகிட்டே இருக்கும். அதாவது 2 செகண்டுக்கு 2-3 செகண்டுக்கு ஒரு வீட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதை வர வர மக்களை எடுத்து அதை அப்படி கொண்டு போய் பேரட்டில் நிரப்பாங்க. அடிக்கல அவ்வளோதானா? அடிக்கல அவ்வளோதானா? ஆமாம் எடுத்து
ஒரு நடைக்கு எத்தனை செங்கல் வரும்? 3000 கல். வண்டியோட ஸ்பெஷல்னா இது கிரெயின். இது என்ன செய்யணும்னா ஆள் லோடிங் தேவையில்லை, அதாவது மேன் பவர் வச்சு லோட் அடிக்கணும் அவசியம் இல்லை, டிரைவர் ஒரு ஆள் போதும். இதால் என்ன செய்ய முடியும்னா வண்டியில் வந்து 3000 கல் ஏறும். 3000 கல் எப்படி ஏறணும்னா 250 கல்லாக பேக்கிங் பண்ணி வண்டியே என்ன செய்யணும்னா மேலே உட்காந்து ட்ரெயினை வச்சு ஏற்றி அதை சைட்டில் போய் டெலிவரி பண்ணுறது. எப்படின்னா ஆளே இல்லாமல் மாடியில் கொண்டு வைக்கிறது, இல்லை அஸ்திவாரத்துக்குள்ளே வைக்கிறது, அதாவது மனுஷனால் செய்ய முடியாத சில விஷயங்களை இதை வச்சு நம்ம செஞ்சுக்குவோம். அதோடய பேக்கிங் எப்படி இருக்குன்னா இங்கே வாங்க 90 கல் இருக்கும். மொத்தம் ஒரு வண்டிக்கு 12 பண்டல் இருக்கும், அவங்க மொத்தம் 3000 கல். இதை அப்படியே பேக் பண்ணி எடுத்து வண்டியில் வச்சு சைட்டில் அப்படியே டெலிவரி பண்ணுறது, மாடியாக இருக்கட்டும் அஸ்திவாரத்துக்குள்ளே இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துல நம்ம அப்படியே பேக்கிங் பண்ணிடுறோம். இது வந்து கல் சரியாம இருக்கிறது அந்த ரோப்பு குடி கிரெயினோட கை பிடிக்கிறது இந்த இடத்த பிடிக்கிறதுனால கல் சரியாம இருக்கிறதுக்கு இந்த பேக்கிங்ல நிக்கல. பேக்கிங் சப்போர்ட். இந்த கல்லுமே என்னன்னா இந்த கல்லுக்கு அந்த கல்லுக்கு என்ன வித்தியாசம்னா ஆட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 லோடு 3 லோடு டயர்டாகி என்ன செய்வாங்கன்னா தூக்கி வீச ஆரம்பிச்சிருவாங்க. வீசாகும் போது முக்கு முனங்கள்லாம் அப்படி உடையாது. அப்போ பார்ட்டிட்ட நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வரும். இதை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படியே இதுதான், ப்ரொடக்ஷன் பண்ண கல்லையே அடிக்கிடுவோம். அடுக்கும் போது ஒரு இடத்துல கூட முக்கோ முழங்க போகாது. என்ன என்ன நான் கொடுத்துருக்கணும் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கணும் அதை அப்படியே டெலிவரி எக்ஸாக்டாக. ஒரு கல் கூட உடையாது, எண்ணிக்கையில் குறையாது. இப்போ மேன் லோடிங்கில் கூட ஒரு 10 கல் கூட போயிடும் அவங்களோட மேனுவலில். ஆனால் இதில் அப்படி கிடையாது, 3000 கல்னா 3000 கல் தெளிவாக ஒரு கல் கூட கூடாமல் ஒரு கல் கூட பிரேக் ஆகாமல் போயிடும். இப்போ இதுக்கு தனி ப்ராசஸாகவே அடுக்குவீங்களா? ஆமாம், இதுக்கு வந்து தனியாக அந்த மாதிரி அட்டி போட்டு தனியாக ஒரு அட்டி போட்டு இதுக்கு வந்து தனியாக அடுக்கும். அதாவது இந்த கிரேன் தூக்குறதுக்காக இந்த ப்ராசஸ்க்காக தனியாகவே இந்த மாதிரி செட்டப் பண்ணிடுவாங்க. அப்போ க்யூரிங் ப்ராசஸ் எல்லாம் இதிலே நடந்தது, எல்லாமே க்யூரிங் ப்ராசஸ் பக்கத்தில் வந்து இதே அதே ப்ராசஸ் தான். அந்த அட்டி போட்டுட்டு நீங்கள் க்யூரிங் போட்டு க்யூரிங் பண்ணிங்கன்னா இதை நாங்கள் அதிகமாக எங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாமே குறிப்பாக ரயில்வே ஃபுல்லாக்குமே நம்ம இந்த கல் தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கிரேன் மூலம் வந்து அந்த மேன் பவரோட இது கம்மியாகும். மேன் பவர் டைமிங் இது ஒரு நாளைக்கு 7 நடை 8 நடை ஓட்டுவோம். மேன் ஒரு ஆள் இருந்தால் மேன் பவராக இருந்தால் 2 நடை, ஒரு டிரைவர் மட்டும் இருந்தாலே அதால் சாதிக்க முடியாதுன்னா மேகம் ஒரு மாதிரி இருந்துட்டு வருது, மழை பெய்யுங்கிறதுனால காற்றை போட்டு போடுறாங்க. ஒரு நாள் மழையை தப்பிச்சுட்டா போதும், நாளைக்கு மழை பெஞ்சாலும் சரியில் கரையவே கிடையாது. எங்க பாரு தமிழ்ல இல்ல தார்ப்பா எதுக்கு போறாங்க காஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அட்டி போடும். சரி, அட்டி போட்டு அதுக்கு மேலே ஒரு நம்பர் வைப்போம். சரி, இருக்குதான் 1 நம்பர் 2 நம்பர்னு ஒரு 20 நம்பர் இருக்கும். சரி, கல் கொடுக்கறதே ஒரு 1.5 மாதம் 45 நாளுக்கு அப்புறம் தான் கல்லை டெலிவரியே பண்ணுவோம். கொடுக்கறது கல், அப்போ தான் க்யூரிங் பண்ணி காஞ்சி கொடுக்கறதுக்கு அதான் அந்த ப்ராசஸ் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆயிரும். ஈரமான கல் கொடுத்தா ஃபேக்ட்ரிக்கும் கெட்ட போய் வரும். அதனால் காஞ்ச கல்லை கொடுக்கறது தான் இப்போ ஏற்றும்போது பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், ஏற்ற போது சவுண்டு வந்து இந்த இரும்பு சவுண்டு கேட்கும். எப்படி ஒரு 1.5 மாதம் க்யூரிங் ப்ராசஸ் ஆயிருமா? நீங்கள் அதாவது ஒரு தெளிவான கல் அதாவது 10 நாள் க்யூரிங் பண்ணுவோம், 25 நாள் காயணும். சரி சரி, அதில் இருந்து அதுக்கடுத்து 35 நாளில் கொடுக்கலாம். நாங்கள் இருந்தாலும் 40 நாள் 50 நாள் கணக்கில் கொடுக்குறோம். சரி சரி, நம்ம கொடுக்கும் போது அது ஒரு இதுதான் இருக்கும். இதுதான் இந்த 7 இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்களே தான் அந்த இந்த ப்ராசஸ் தான். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஈரக்கல்லாம் இந்த சவுண்டு இருக்காது. பக்கமாக காஞ்சிருக்கேன், நல்லா காஞ்சிருக்கு. டெலிவரி பண்ணுறதுக்கு நல்லா இதாக சவுண்டு கேட்டிங்களா? இதனோடு அந்தந்த 7 4 இதெல்லாம் அந்த நீங்கள் அடுத்தடுத்த கல். ஆமாம், இல்லை நீங்கள் பிரித்து வச்சுருக்கீங்க. பிரித்து வைக்கிறதுக்கு அது லோடு மேனுக்கு தெரியணும். இப்போ அடுத்து எத்தனை நம்பர் கல் எடுக்கலாம், இப்போ 2 முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கே தெரியும், 3 நம்பர் எடுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி
என்னன்னா மிஷின் கம்பெனி முடிஞ்சிருச்சு, ஆனாலும் எங்களோட லேபர் நினைச்சோம்னா என்ன ஏதாவது கோல்டு நெட் எதுவும் லூஸாக இருக்கா, அதோட எதுவும் தேஞ்சிருக்கா, இது வந்து செக் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த மிஷினையும் செக் பண்ணுவாங்க, அங்கேயும் செக் பண்ணுவாங்க ஃபுல்லாக. அதாவது ஒரு தூசி இல்லாமல் க்ளீன் பண்ணி போகணும். இந்த வரைக்கும் மண்ணாக இருக்கக்கூடாது, மண்ணாக இருந்தால் நான் மக்கா ஓட்டுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எடுத்துட்டு கடைசி டீசல் போட்டு கழுவி இது பண்ணிட்டு போயிடும். மேலும் இந்த கம்பெனியில் வந்து திருநெல்வேலி சரௌண்டிங் 50 கிலோமீட்டர்ஸ் டெலிவரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவையான ஆட்கள் இந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கான்டாக்ட் நம்பர் எடுத்து இவங்களை தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான செங்கலை ஆர்டர் கொடுத்து நீங்கள் ஹோம் டெலிவரியே வாங்கிக்கலாம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க.